ஹலோ எவ்ரிபடி, இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம சூஷி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பக்கத்தில் கிமோனோ சூஷின்னு ஒரு கடையிலிருந்து இது இல்லை டோர் டேஷில் ஆர்டர் பண்ணோம். ஸோ இப்போ தான் வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த ஆர்டருடைய விலை வந்து $46.22. சூஷின்றது வந்து சீ ஃபுட் பேஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே. தவினுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து கலிபோர்னியா ரோல், ரைஸ்க்குள்ள இந்த மாதிரி அவகாடோ, கிராப், நண்டு, அதுக்கப்புறம் இது வந்து வசாபி, பயங்கர காரமா இருக்கும், சட்னி மாதிரி பயங்கர காரம். இது வந்து ஜிஞ்சர், பிக்கல்டு ஜிஞ்சர், அதாவது ஊறுகா ஜிஞ்சர், இஞ்சியை வந்து ஊறுகா போட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டா சேவரியா நல்லா இருக்கும். இது ஒரு ஐட்டம். அப்புறம் சாலட் வந்திருக்கு, ஏன்னா நம்ம பென்டோ பாக்ஸ் வாங்கணும், அதுக்காக அதுல வந்திருக்கு சாலடு. மீசோ ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்காங்க அதில். அப்புறம் இதுவும் சூஷி, இது வந்து ஸ்பைசி கலிபோர்னியா ரோல். ஸோ இது வந்து நான் ஸ்பைசி வெர்ஷன், இது வந்து ஸ்பைசி வெர்ஷன். அப்புறம் இது வந்து கிராப், சாஃப்ட் ஷெல் கிராப். கிராபே வந்து நல்லா டெம்பூரா போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. இது இன்னொரு சாலட். இது சால்மன் ஸ்கின் ரோல், மீன் ஃபிஷ் இருக்குல்ல சால்மன் ஃபிஷ், அதோடைய ஸ்கின்னை வந்து ரோஸ்ட் பண்ணி அந்த ஸ்கின் ரோல். ஸோ இது மூணு சுஷி ரோல்ஸ். அப்புறம் ரெண்டு சூப் வந்திருக்கு, ரெண்டு மீசோ சூப்பு. இது வந்து பென்டோ பாக்ஸ், தெரியாக்கி பென்டோ பாக்ஸ். இது யூஸ்வலாக வந்து பென்டோ பாக்ஸில் வந்து சாலட், ரோலு, அப்புறம் ஏதாவது ஒரு மீட்டு இந்த மாதிரி. இப்போ நாங்கள் தெரியாக்கி வாங்கியிருக்கோம்டா, சாப்ஸ்டிக் வந்துருக்கு, சாப்ஸ்டிக் இப்படி பிச்சிட்டோன்னா. இது வந்து டெம்பூரா, நம்ம ஊர் பஜ்ஜி மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, இது வந்து ஆனியன், இதெல்லாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வசாபி இது வரும், எக்ஸ்ட்ரா ரோல்ஸு. இது வந்து டெரியாக்கி சிக்கன், இது வந்து இந்த டிப்பிங் சாஸ் ஃபார் த டெம்பூரா ரைஸ் ஆப்வியஸ்லி, பிகாஸ் இட்ஸ் பென்டோ. லீக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படியே பாக்ஸ் உள்ளே திறக்கிறேன். இது வந்து சேம் பென்டோ பாக்ஸ், ஆனால் வந்து சிக்கன் காட்ஸு. இது வந்து ஃப்ரைட், டீப் ஃப்ரைடு சிக்கன், அது மேலே நல்லா கோட்டிங் போட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி டிப்பிங் சாஸ் வந்திருக்கு காட்ஸுக்கு, அப்புறம் இந்த ரோலுக்கு டிப்பிங் சாஸ் அண்ட் த டெரியாக்கி இந்த டெம்புராக்கு சாஸ். இது எல்லாம் வந்து சேர்த்து $46.22 ஆச்சு. எங்களுக்கு ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் பிளேசஸ் டு ஈட் இன் ட்ரேசி வந்து இந்த கடை. இந்த சூஷினா ராவா இருக்கும் ஃபிஷ்ஷு, ஐயோ வாயிலே வைக்க முடியாது, அப்படிலாம் கிடையாது. இப்போ நாங்கள் வாங்கின எந்த ஐட்டம்லையும் எதுவுமே ரா கிடையாது, எல்லாமே ஃபுல்லி குக்டு தான். நீங்கள் சூஷி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கலிபோர்னியா ரோல் தான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு ட்ரை பண்ண வேண்டியது. தவினுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஐட்டம் கிமோனோ சூஷிலேருந்து வந்த சாப்ஸ்டிக்ஸ். இப்போ எப்படி சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் அவங்களோட பேர் போட்டு வச்சுருப்பாங்க, இப்படி அட்டாச்சா வரும், அட்டாச்சா இருக்கு தெரியுதா. இப்போ வந்து நீங்க இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி அட்டாச்சா இருந்தது, இழுத்தவொடனே அப்படி வந்துடும். ஸோ இதை வந்து நீங்க திஸ் இஸ் த ஸ்டேஷனரி ஒன், இதை கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கணும், இது மூவ் ஆகாது, இதுதான் நம்ம மூவ் ஆகிறது, இந்த இது இதுதான் வச்சு நம்ம அடுத்தது எடுக்க போகிறோம். ஸோ இப்போ தவின் ஓனர் டெமன்ஸ்ட்ரேட். சூஷின்றது வந்து ஒரு ஜாப்பனீஸ் குயிசீனில் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. சூஷியில் வந்து மெயினாக வந்து மீசோ சூப்பும் சூஷி ரைஸ்னு ஒன்று இருக்குது, குண்டு குண்டாக இருக்கும், அதை வேக வச்சு அதில் வினிகர்
அவங்களோட ஸ்பெஷல் சீசனிங்ஸ்லாம் போட்டு பண்ணுறது தான் சூஷி ரைஸ். இது மேலே அவங்க லோக்கல் ஏரியாவில் என்ன ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிட்றது தான் அந்த காலத்தில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு சூஷி ஜப்பானில். அது அவங்களோட பார்ட் ஆஃப் குசின். எப்படி நம்ம ஊரில் நம்மளுக்குன்னு ஒரு குசின் இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபுட்டு. சூஷினா வெளில போய் சாப்பிடக்கூடாது, ஐயோ ரொம்ப பச்சை மீன் தான் இருக்கும் அப்படிலாம், அது வந்து ஒரு ராங் ஐடியா, அப்படிலாம் கிடையாது. இப்போ நாங்கள் சாப்பிட்ட எந்த இதுவுமே பச்சை கிடையாது, எல்லாமே குக்டு தான். அது இல்லாமல் அங்கே சாலட் இருக்குது, அப்புறம் ஃப்ரைட் சிக்கன், அந்த சிக்கன் காட்ஸு, அது எல்லாமே குக்டு தான், ஃபுல்லி குக்டு. அதனால் நீங்கள் தைரியமாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதை ரெண்டே யூஸ் பண்ணி இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு எடுத்து இதில் எதில் வேணால் நீங்கள் டிப் பண்ணலாம். நான் இதில் டிப் பண்ணிவிட்டு ஃபாதர்ஸ் டேக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஃபாதருக்கு கொடுத்துட்டேங்க. ஃபாதருக்கு விபின் வந்து இங்கே வா விபின், அவனுக்கு ரொம்ப உலகத்திலேயே சில விஷயங்கள் மட்டும்தான் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சாப்பிடுவான். அதில் ஒன் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து இந்த டெரியாக்கி சிக்கன் எடுத்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே விபின். Did you wish your father? Happy Father's Day. What about you, Tavin? I already wished, but I'm saying Happy Father's Day. So, இது வந்து ரொம்ப crispy-ஆ chicken nuggets இருக்குல்லையா அந்த மாதிரி இருக்கும், ஆனா நல்ல ஒரு ஏசியன் ஃப்ளேவர் இருக்கும். அது கூட வந்த சாஸ் தான் இது. இது லைட்டா நம்ம தொட்டுட்டு ஃபாதருக்கே கொடுத்துருவோம். நல்லா இருக்கா? அப்புறம் மீசோ. எனக்கு இதுல எல்லாத்துலயும் பிடிச்சது வந்து இந்த மீசோ சூப் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப மைல்டா ரொம்ப லைட்டா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து டோஃபும் சீவீடும் போட்டிருக்காங்க. ஜென்ரலா சூஷி ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் சீ ஃபுட் பிடிச்சவங்களுக்கு தான் சாப்பிட முடியும், பட் நான் சீ ஃபுட் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் காட்ஸு அண்ட் சிக்கன் விங்ஸ், ஸ்பைசி சிக்கன் விங்ஸ் அதெல்லாம் கூட இருக்கு. இது வந்து டெம்பூரா. டெம்பூரான்றது நம்ம ஊர் பஜ்ஜி மாதிரி. இது வந்து ரொம்ப ஃப்ராத்தியா, அதாவது இந்த சோடா மாதிரி ஒரு தண்ணி, கிளப் சோடா தண்ணியை யூஸ் பண்ணி அந்த டெம்பூரா பேட்டர் போட்டு பொரிச்சிருப்பாங்க. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வெங்காயம், ப்ராக்லி, ஜுக்கினி, இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. ஆனியன் பஜ்ஜி மாதிரி இது, உங்களுக்கு தெரியுதா? இது வந்து சாஃப்ட் ஷெல் கிராப், ஃபுல் கிராப் அப்படியே எடுத்து உள்ள இருக்கிற அந்த டர்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதை அப்படியே பேட்டர்ல டிப் பண்ணி இப்படி வச்சிருக்காங்க. ஸோ இது நீங்க அந்த ஷெல்லோடய சாப்பிடலாம், அவ்வளோ சாஃப்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் வினோதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். இது வந்து ஒரு ரூட்டு, வசாபி ரூட்டுன்னு, இஞ்சி மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப காரமா இருக்கும், அதாவது காரம்னா பச்சை மிளகாய் காரம் மாதிரி இல்ல. இது சாப்பிட்டோம்னா மூக்குல இருந்து உங்களுக்கு அந்த நெடி ஏறுன்னுவாங்கல்ல, அது மாதிரி அந்த மூக்குல இருந்து சுருங்க வரும் காரம். இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சொட்டு எடுத்து இப்படி நம்ம எந்த சூஷி சாப்பிட்றோமோ, இப்போ இந்த சூஷி சாப்பிட்றோம்னா கொஞ்சம் தான் போடணும். வினோத் நிறைய சாப்பிடுவாரு, நீங்க அவ்வளோ சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்காது பர்சனலி, பட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிஞ்சர் பீஸ் வந்து இது மேல ஒன்று பெரிய பீஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜிஞ்சர் பீஸ் வந்து நல்லா நிறைய வச்சு இதை அப்படியே எடுத்து அப்படியே ஒரு ஒரே பைட்டா சாப்பிட்டுட்டு வரலாம். கொடுத்துட்றேண்ணா. நான் வந்து அப்படியே பிளேனாக தான் சாப்பிடுவேன், எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பிடிக்காது. இது வந்து ஃபிஷ்ஷோட ஸ்கின்னை வந்து உள்ள ஃப்ரை பண்ணி வச்சதுனால நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உள்ள மேல வந்து ஒரு ஸ்வீட் சாஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ். இது வந்து உங்களுக்கு சாப்பிடும் போது யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் ஈட்டிங் ஃபிஷ் ஃப்ரை. இப்போ நாங்க எங்களோட மீல் என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் உங்களோட வீக்கெண்ட் மீல நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். பார்ட் ஆஃப் சூஷியில் வந்து சஷி மீன் ஒன்று இருக்குது. சஷி மீன்றது தான் வந்து ரா ஃபிஷ்ஷு. அது என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபிஷ் பீசஸே எடுத்து சோய் சாஸில் தொட்டு, இல்லைனா மெரின்னு ஒன்று இருக்குது அந்த சாஸில் தொட்டு, ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரிங் அவங்க பர்சனல் பிடிச்ச மாதிரி சாஸில் தொட்டு சாப்பிட்றது தான் சஷிமி. அதுதான் ரா பார்ட் ஆஃப் தி சூஷி.
அப்புறம் அடுத்தது வந்து ஊடான் நூடுல்ஸ் அண்ட் ராமன். ராமன்றது வந்து நம்ம ஊர் மேகி மாதிரி, அதுதான் டாப் ராமன். நம்ம ஊரில் கூட வைக்கிறதுல அதுதான் ராமன் தான் அந்த மாதிரி. அது தனியாக மீசோ சூப்பில் வேக வச்சு போட்டு அதுக்கு வேறு வேறு டாப்பிங்லாம் போடுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் நூடுல் பிளேஸ். அங்கே ராமன் ஸ்பாட்ஸ்னே நிறையா இருக்குது. ஊடான்றது திக் திக்காக இருக்கிற நூடுல்லே நல்ல குண்டு குண்டாக இருக்கும், நல்ல சூவியாக இருக்கும். என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே கூட டெரியாக்கி ஊடான்னு ஒன்று விற்கிது, அதை கூட நான் வாங்கி அடிக்கடி அவனுக்கு பண்ணி கொடுப்பேன். அது ஒரு டைப் ஆஃப் ஜாப்பனீஸ் குசின். இந்த இந்த சஷிமீன்றதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே போய் எங்கே வேணால் நீங்கள் தைரியமாக போய் சாப்பிட்லாம். இந்த ரோல்ஸ், பேசிக் ரோல்ஸ், பேசிக் ஹேண்ட் ரோல்ஸ், இதெல்லாம் சீவீடில் ரைஸை வச்சு உள்ளே ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷை வேக வச்சு வச்சு ரோல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ரைஸ் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, ஆனால் ரைஸ் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா, சூஷி வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ரைஸ், ஆனால் ரைஸ் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் கண்டிப்பாக உங்கள் சூஷியே உங்கள் லைஃப்பில் சாப்பிட்லன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் வேற என்ன ரெசிபிஸோட இல்லை அண்ட் இந்த மாதிரி வெளியில் என்ன சாப்பிட்றோமோ அந்த வீடியோவெல்லாம் வ்ளாகில் போட்டு உங்களை நான் அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஆஸ் ஆல்வேஸ், ஹாப்பி குக்கிங். பை.